ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ இது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சீரீஸில் வர மூணாவது வீடியோ யாராவது புதுசாக இதை வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா செத்து பொழைச்சி வந்தேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அப்படி செத்து பிழைக்கிற அந்த டைமில் அந்த மனுஷன் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணா அவன் கண்மொழி என்னெல்லாம் வந்துச்சு அவன் என்னெல்லாம் ஃபீல் பண்ணா அதாவது இறந்துட்டானா இறக்கலையா எதையெல்லாம் பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு அதை பற்றின ஒரு சின்ன பதிவு தான் இந்த ஒரு சீரீஸு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இந்த சீரீஸில் நம்ம சொல்லப்படுற எல்லா கதைகளுமே நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு ஒரு அனாலிஸே பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஒரு கமிட்டி சார்பாக சிலதெல்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக ஓகே இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு உண்மையான கதைகள் நம்ம வந்து நம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட கதைகள் இருக்குது அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட கதைகள் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ரெண்டு கதைகளை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு இது மில்ட்ரி பேக்ராப்பில் நடந்த ஒரு நியரழுத்த எக்ஸ்பீரியன்ஸு இன்னொன்று ஒரு ஃபயர் ஃபைட்டருக்கு நடந்த நீர்த்த எக்ஸ்பீரியன்ஸு ரெண்டுக்கும் என்ன பொதுவான ஒரு மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பேருமே வந்துட்டு பில் ஸோ இன்றைக்கு பில் அவங்களுடைய ஒரு ரெண்டு நேர்த எக்ஸ்பீரியன்ஸ் கதையை தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சுலாமா வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வியட்நாம் நம்ம கதையில் பார்க்க போகிற முதல் பில் என்ன பண்ணிட்டுருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆர்மி மென் வயசு எவ்வளோப்பா ஆகுதுன்னா வெறும் பத்தொம்போது வயசு தான் ஆகுது அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஆர்மி இந்த போர் இந்த குண்டுகள் போடுறது இந்த ரொம்ப வந்து சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால அந்த கண்ட்ரியில் பதினெட்டு வயசு தானாலே போயிட்டு ஆர்மியில் சேர்ந்துருன்னு சொல்லிட்டு சில பல ரூல்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அது அதனால் வந்துட்டு பில் பத்தொம்பது வயசுன்றதுனால வந்துட்டு ஆப்வியஸாக அவரும் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட அவர் வீட்டை விட்டு வந்து ஆறு மாதம் ஆகியிருக்கு ஸோ ஆறு மாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த பேட்டில் ஃபீல்டில் நிறைய இழப்புகள் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இறந்து போகிறாங்க முன்னாடி அத்தனை பேர் வந்துட்டு ரத்தம் செஞ்சுடுறாங்க என்னடா வாழ்க்கை ஏன்டா பிள்ளா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பில்லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறாரு இப்படியே கால இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படா முடியும் எப்படா நம்ம வீட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு மென்டலாக டிப்ரெஷன்லேயே வந்துட்டு தலைவர் வந்து ஆயிடுறாரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் டே ஒரு கேம்பில் அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து பில் தூங்கிட்டு இருக்கா அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான ஒரு சவுண்டு ஏதோ ஒரு பயங்கர பிளாஸ்ட் நடந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது கேட்டோன்னா பட்டக்கணும் எந்திரிச்சிட்றாரு எந்திரிச்சு என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்க அவங்களோட கன்ஸு அப்புறம் அந்த அந்த இதெல்லாம் மெக்கானிசம்லாம் போட்டு வந்துட்டு வேகமாக ஓடிட்டுருக்குறாங்க இதை பார்த்து பில்லுக்கும் எங்கே 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 போகிறீங்கன்னு கேட்கும்போது யோ நீ என்ன எங்கே இருக்க நீ எடுத்துகிட்டு சொல்லிட்டு பில்லியும் வந்து கிளப்பி விட்றாங்க ஆபி ஆக்சுவலாக எதை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அவங்க நாட்டு ஹெலிகாப்டர் ஸோ அதனால் வந்துட்டு பதட்டப்பட்டு உடனே ஓடி போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா அந்த இருந்த எல்லாருமே வந்துட்டு இறந்து போயிருக்கிறாங்க அந்த இடமே ஒரு பயங்கர ஒரு ஒரு வெடி விபத்து நடந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ ஒரு கோரமாக இருக்குது ஏன்னா அது யாரா பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சரி எவனா எங்கேருந்து நான் தாக்குறான்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து கெஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திடீர்னு மேலே ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக பறக்க ஆரம்பிச்சிருது இதை பார்த்தோன்னே ஏன்னா இவங்க இருக்கிற ஒரு எம்டி லேண்டு எங்கே போய் ஒழியறதுக்கும் எதுவுமே கிடையாது ஸோ மேலே இருந்து தாக்குன்னா சு சுட்டா சு சுட்டாக சுடுவாங்க வேண்டிதான் ஸோ அப்படி இருக்கும்போது பில்லும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துலேயே வந்து அப்படியே படுத்துடுறாங்க அப்படியே தரையை நோக்கி படுத்துறாங்க நல்ல வேலையாக பெருசாக யாருமே எதுவும் தாக்கல சரி ரைட்டாக போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்போடா கொஞ்சம் அப்படியே மேலே இருந்துச்சு பார்க்கும்போது திடீர்னு மறுபடியும் அன்எக்பெக்டடாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பஸ் வந்துட்டு இருந்து அப்படியே வரிசையாக வந்து போடப்படுது அப்படி போடப்பட்ட பாம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பில்லும் மாட்டிடுறாரு அப்படியே ஒரு தூரத்துக்கு வந்து தூக்கி வீசப்படுறாருன்னே சொல்லலாம் அப்படி வீசப்படும் போது உடம்பு ஃபுல்லாக காயம் ரத்தம் எல்லாம் ஆரம்பிக்குது இன் ஃபேக்ட் வந்து அவருடைய ரைட்டு கண் இருக்குது பார்த்தீங்களா அது வெளியே வந்துடுது அவ்வளோ கோரமான விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு கடைசியாக அதெல்லாம் மாட்டி சிக்கி ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் சரி அவ்வளோதான் நம்ம வந்து போய் சேர போகிறோம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை வந்து மூடுறாரு ஃபைனலாக கண் மூடப்படுது எங்கள் அம்மாவை பார்க்கணும் எங்கள் அம்மா கூட இருக்கணும் இந்த டைமில் எங்கள் அம்மா என் கூட இல்லையே நான் வந்து அவங்க மடியில் சாகணுன்ற மாதிரிலாம் எண்ணங்கள்லாம் ஓடுது இதெல்லாம் ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி கண் வந்து மூடப்படுது அடுத்த விஷுவல் பில்லுக்கு என்ன ஒரு கண்ணில் படிச்சுன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இருட்டான ஒரு ஸ்பேஸு தூரத்தில் வந்துட்டு ஒரு வெளிச்சம் இருக்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த கதைகளில் ஒரு சில கதைகளில் பார்த்தீங்கன்னா இதே விஷுவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது தூரத்தில் ஒரு லைட்டு சரி ஒரு சரி ஓகே ஆஃபீஸ்ஸாக அதை நோக்கி தான் போகணும்னு போகலான்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கா அப்படி அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த லைட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த லைட் உள்ளேருந்து யாரோ ஒருத்தர் வெளியே வர மாதிரி ஒரு வந்து பார்க்குறாரு யாரோ அது யாரோ வெளியே வராங்க அதுவும் கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா அது யாருன்னா பில்லோடைய தாத்தா அதாவது பில்லோடைய ஓன் கிராண்ட் ஃபாதர் அவர் இருக்காரு பார்த்தோன்னே ஓ தாத்தா நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு கேட்டோன்னே அது அவங்க தாத்தா சொல்கிறாரு ஒன்றும் பயப்படாத கிராண்ட் இது வந்துட்டு ஒரு மாதிரி இயற்கை தான் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு தான் நீ ஒன்றும் பதட்டப்படாதேன்னு சொல்லிட்டு அவருடைய தாத்தா வந்து பில்ல கைட் பண்ணிட்டு போறாரு சரி நீதான் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே அப்படியே கூப்பிட்டு போறாரு கூட்டி போனோன்னே கொஞ்ச நேரத்துலேயே அவங்க தாத்தா வந்து மறைஞ்சிடுறாரு இவர் ஒரு இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு இவர் பார்க்குற இடம் எப்படி இருக்குதுன்னு அவர் சொல்கிறாருனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மலை பிரதேசம் மாதிரி சொல்கிறாரு மலைகள்லாம் இருக்குது நல்லா பூக்கள்லாம் வந்து பூத்து அப்படியே பயங்கரமாக இருக்குது பார்த்தாலே ஒரு ஒரு சமையான ஒரு நேச்சர் வைப் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒன்றுமே புரியல பட் என்னதான் புரியல அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலுமே ஒரு உள்ள ஒரு ஃபீ ஃபீல் வைஸ் பார்த்தீங்கன்னா என்னமோ என்னமோப்பா என்னமோ நிம்மதியாக இருக்குப்பா ஒரு ப்ரெஷரும் இல்லை ஒரு மாதிரி நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு அப்புறமா ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு அங்கே இன்னொரு ஒரு உருவமோ அந்த மாதிரி ஒரு 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 திங் வந்து வருதுன்னு சொல்கிறாரு அந்த திங் அந்த ஒரு பொருளோ அது கரெக்டாக சொல்லலை அது ஒரு மாதிரி என்ன வச்சுக்கலாம் அந்த உருவம் என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இல்லை நீ வந்து இது இது இதுக்கு மேலே இங்கே வந்துட்டு நீ வந்துட்டு போக முடியாது ஏன்னா உனக்கான ஒரு டெஸ்டினி உனக்கான பர்பஸ் இன்னும் முடியலை நீ என்ன பண்ணுறன்னா நீ இப்போ திருப்பி நீ வந்து வந்த வழியில் நீ வந்து போ அப்படின்னு சொன்னால் பில்லு ஒன்றுமே புரியல நான் வந்த வழியிலே போடுமா ஏன் அப்புறம் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தானே அப்புறம் நான் ஏன் திருப்பி போகணும் அப்படின்னா கேட்டதுக்கு இல்லை இல்லை நீ வந்துட்டு தான் ஆகணும் உனக்கான பர்பஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குது நீ வந்துட்டு நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்னோன்னா பில்லும் வந்துட்டு கன்ஃபியூஷனாக என்ன இது நம்ம தான் செத்துட்டோமே அப்புறம் நம்ம எப்படி திருப்பி போகிறது அங்கே தான் கண்ணு கின்லாம் இல்லை எப்படி இதுக்கு போகிறோம் என்ன பண்ண போகிறான்னு தெரியாமல் அதே குழப்பத்தோடையே திருப்பி அப்படியே எப்படி போனாரோ அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்காரு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய உடம்புக்குள்ளேயும் பில் போயிட்டாரு இப்போது பேக் டு நார்மலு அந்த போர் ஃபீல்டு இதெல்லாம் சுடுறாங்க கன் ஷார்ட்ஸ்லாம் கேட்குது இவர் அப்படியே ரத்தம்லாம் உடஞ்சிக்கிட்டு இருக்கு சரின்னு மேலே எழுந்திரிச்சு உட்காந்தா திருப்பியும் கன் சண்ட்ஸ்லாம் அதே இருக்கு சரி என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சரி வரதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா தூரத்தில் இவருடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு ஓடி வரார் பில்லை பார்த்து அதே மச்சான் மச்சான் என்னோடய எதுக்கு சொல்கிறேன் என்ன ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாரு பில்லு வந்துட்டு எனக்கு என்ன ஒன்றுமே புரியல ஏன்னா என்ன பிரச்சனையும் இல்லை பார் கண்ணு போயிடுச்சு இவ்வளோ ரத்தம் ஓடிட்டுருக்கு என்னடா சொல்கிறேன்னு அவங்க அவர் ஒரு மாதிரி வேற ஒரு இவ்வளோ ஒரு லோகத்துலேயே அவர் இருக்கார் இல்லையா பில்லிப் தான் எங்கேயோ போயிட்டு வந்துருக்கார்ல அப்படி இருக்கும்போது திடீர்னு அவருடைய ஃப்ரெண்டை யாரோ வந்து சுட்டுறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்ற மாதிரி தான் அவர் இருக்காரு அப்போது இப்போ வந்து என்னென்னா அவர் ஃப்ரெண்டு வந்து செத்துட்டார் அதாவது சுட்டுட்டாங்க அவர் ஃப்ரெண்ட் துடிச்சிட்டு இருக்காரு செத்தும் செத்ததுக்கு அப்புறம் இவர் ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி பில்லோடைய காதுகளுக்கு கேட்குது அதாவது என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த புல்லுக்கு பின்னாடி இருந்து இருக்கான் அவன் எப்போ வேணால் அவனை நோக்கி வரலாம் தயவுசிசு இங்கேருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாய்ஸ் வந்து இவர் கேட்குது அசரீதியா இல்லை அந்த இறந்து போனார் பார்த்தீங்களா அவருடைய சோல் வந்து இவர் காதில் சொல்லிச்சா ஒன்றுமே புரியல அவருக்கு அவருக்கு அப்போவே புரியல என்ன இது எவன் நான் பேசுகிறான் இவன் செத்து கிடக்கா நான் யார்கிட்ட நான் பேசுகிறேன் ஒன்றுமே புரியலைன்னு பார்க்கும்போது அவர் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் அந்த புதல்லிருந்து ஒருத்தர் வந்து கண்ணை வயசு நேரம் வந்திருக்கான் இவருக்கு சுத்தமாக புரியல ஏன்னா ஒண்ணுமே அவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல இல்லைங்களா அப்படி அவன் வந்தோடனே பாத்தீங்கன்னா பயங்கரமாக அவர் வந்து சூடா சூட ஆரம்பிச்சிடுறான் கிட்டத்தட்ட அவர் சுட்டதுல வந்து பில்லோடைய கழுத்துல குண்டுகள் பாயுது நெஞ்சில குண்டுகள் பாயுது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் புல்லட்ஸ் வந்து அவர் இதில் பாஞ்சிருது இதில் என்ன கூத்துன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு புல்லட்ஸ் இவர் மேலே பாஞ்சுமே இவருக்கு வந்து பெருசா அந்த பெயினே தெரிலன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ எனக்கு அது என்னென்ன புரியல பட் அதுதான் அவர் சொல்லியிருக்காரு பெயினே தெரிலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கன் எடுத்து யார் இவரை சுட்டாரோ அவனை நோக்கி வந்து சுட ஆரம்பிச்சிருக்காரு அவன் மேலே குண்டு பட்டுச்சா பள்ளியான்னு தெரியல அவன் வந்து எஸ்கேப் பாயிட்டானா என்னோட தெரில அதுக்கப்புறம் வரவும் இல்லை அவ்வளோ குண்டுகள் வாங்கி ஆல்ரெடி ஒரு கண் இல்லை ஆல்ரெடி அவ்வளோ ரத்த கலர்லேயே தலைவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ணை தூக்கிட்டு நேராக வந்துட்டு அந்த மெடிக்கல் கேம்புக்கே அப்படியே நடந்து போயிருக்காரு இவர் வர்றத பார்த்ததும் வந்துட்டு ஏதோ சாம்பி தான் கிளம்பி வந்துருச்சோ ஏதோ ஒரு பேய் இது பிடிச்சி வரதோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு மாதிரி அள்ளும் விட்டுருது வந்தவர் அப்படியே டப்புக்குன்னு அந்த ஸ்ட்ரெச்சரில் வந்து அப்படியே படுத்துறாரு அங்கேருந்து சவுண்ட்லாம் இருக்கு வந்து அப்படியே காதலி கேட்குது இவன் அவ்வளோதான் முடிஞ்சுது இது அவ்வளோதான் தான் முடிஞ்சிருச்சு தூக்கி போடுங்க நம்ம வேறு யாருக்கு பார்ப்பான்ற மாதிரிலாம் குரல்களெலாம் அவருக்கு வந்து கேட்குது கண்ணை மூட்றாரு அடுத்து திறக்கும் போது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தலையை வந்துட்டு படுத்துகிட்டு வந்திருக்கு அப்படி அப்போ டாக்டர் திடீர்னு ஒரு கண் முடிச்சதை பார்த்துட்டு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு ஓகே நீங்க நீங்கள் முதல்ல எப்படி உயிரோடு இருக்கிறீங்க ஏன்னா உங்கள் பாடி கண்டிஷன் பார்த்தா இது என்ன இது இது நடமாடுற பாடி மாதிரியே தெரியலன்ற மாதிரி டாக்டரும் பேசம் ஆல்ரெடி டாக்டர் ஐம் எனக்கு ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி இவர் கேஷுவலாக பேசியிருக்காராம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் செவரல் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குணம் அடைஞ்சி வராரு இருந்தாலும் கண்ணு போனது போனது தான் உடம்புல சில பல மார்க்ஸு சில பல இழப்புகள்லாம் வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பில்லுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறாரு ஏன் வெக்ஸ் ஆகிறாருன்னா ஏன்னா இவர் ஆல்ரெடி இறந்து போனப்போ மேலே என்ன சொன்னாங்க இவர் உனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது தம்பி நீங்கள் போய் பர்பஸை முடிச்சுட்டு வான்னு சொன்னாங்க இல்லையா இப்போது ஆஃப்டர் இந்த இன்சூரன்ஸ்க்குலாம் வந்து பில்லுக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிடுது ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை எதுக்கு வாழ்கிறோன்னே தெரில மிலிட்ரிக்கும் திருப்பி போக முடில தனக்கு பிடிச்சதையும் பண்ண முடில கண்ணும் போயிடுச்சு ஒரு நல்ல ஒரு மேரீட் லைஃப் அப்படியும் எதுவும் கிடையாது அப்படிங்கும் போது இது என்னது நான் உயிர் வாழணும் திருப்பி செத்து போயிடற அளவுக்கு ரொம்ப வெக்ஸாக இருந்த டைமில் தான் வந்துட்டு பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்த்த வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு இன்டெரக்டாக அட்ராக்ட் பண்ணுறாரு பேசிக்காக ஸ்பிரிச்சுவலிசம்குள்ளே தாயம் வந்து உழுகிறார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில பல விஷயங்கள்லாம் அதுலேருந்து கற்றுக்கிறாரு கற்றுட்டதுக்கப்புறம் வந்துட்டு படிப்பே மண்டையில் ஏறாத பில் பார்த்திங்கன்னா என்னது சைக்காலஜியில் பிஹெச்டியே முடிக்கிறாரு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்லாம் கொடுப்பாங்களே ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு பில் வந்து பிரபலம் ஆயிடுறார் ஸோ இதுதான் வந்துட்டு பில்லோடைய நீடிதது எக்ஸ்பீரியன்ஸு இதை பற்றி ஃபர்தர் பேசலாம் ஆனால் வந்துட்டு ரொம்ப டைமாக நான் அப்படியே டக்குன்னு அடுத்தது ஸ்கிப் பண்ணி போயிடுறேன் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்லு இந்த பில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் என்ன ஆகுதுன்னா கலிஃபோர்னியான்னு நினைக்கிறேன் அவர் இருந்த ஏரியா அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு வைரஸ் ஒன்று பரவிட்டு இருந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு சுற்று வட்டாரத்தில் ஸோ அப்படி வைரஸ் பயங்கரமாக பரவிட்டு இருந்த காரணத்தினால அந்த லாக்டவுன்ஸு அப்புறம் இந்த தனிமைப்படுத்துதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நடந்துக்கிட்டுருக்கு சின்ஸ் இவர் ஒரு ஃபயர் ஃபைட்டர் அப்படின்றதுனால கொஞ்சம் அதெல்லாம் இவர்தான் தான் அந்த மேற்பார்வை பண்ணி அது கொஞ்சம் அந்த அதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் கூடுவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் ஸோ அந்த மாதிரி வந்து இவரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போயிருக்காரு அப்படி போகும்போது ஒரு பொண்ணுக்கு ஒரு எதர்ச்சியாக வந்துட்டு மாஸ்க்கு மாட்டி விடணும் அப்படின்ற ஒருசரம் வந்துட்டு இவர் ஒரு மாஸ்க் எடுத்து போயிருக்காரு அப்போ இவர் மாஸ்க் போடல அதனால என்னமோ தெரில அந்த பொண்ணுடைய இருமல் அதெல்லாம் வந்துட்டு இவரும் இன்ஹேல் பண்ணியிருக்காரு ஸோ இன்ஹேல் பண்ண அவ்வளோதான் தலைவனுக்கும் வந்துட்டு அந்த டிசீஸ் வந்து தொத்திக்கிது பயங்கரமாக வந்து இவரும் மாட்டிக்கிறாரு நாள் வீட்டுக்கு போகிறாரு தலைவனால் எந்திக்கவே முடில பயங்கரமான உடல் சோர்வு உடம்பு பிரச்சனை அவ்வளோதான் முடிச்சுட்டு இங்கே போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கிட்டத்தட்ட நடக்கவே இல்லை ஒரு மாதிரி பேச முடியல அந்தளவுக்கு பயங்கரமாக சிக்காயிடுறாரு உடனே ஃபோன் போட்டு தன்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லி எப்போ வாங்க யாரும் கூட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றுறாங்க எல்லாம் ஒரு மாதிரி அவருக்கு பெட்டில் போய் ஹாஸ்டலில் படுக்கிறாரு படுத்தோடன்னே மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறாங்க பார்த்தோன்னா பயம் வந்துருது ஐயையோ அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரிலாம் போகுது இவருக்கு சிலப்பில் அந்த எல்லாம் கொடுக்கப்படுது இவரோட ஒய்ஃப்லாம் வந்துடுறாங்க வந்தோடனே ஒன்றில் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு திருப்பி இவரும் வந்து பேக் ஆஃபு கண் கருவரிலாம் வந்து உள்ளே போன மாதிரி ஆகிடுது டொப்புன்னு படுத்துடுறாரு கிட்டத்தட்ட நோ ஹார்ட் பீட் நத்திங் கிட்டத்தட்ட டன் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் ரியல் வேல்டில் ஆகிடுது கட் பண்ணால் பில்லு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு இருட்டான ஒரு இடத்துல சுற்றியும் நிறையா ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது நான் வந்து அப்படியே மதந்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா நான் ஏதோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளவுடு மாதிரி ஃபீல் பண்ணேன் ரொம்ப ஏரியா ரொம்ப லைட்டராக எதுவுமே இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் ரொம்ப அந்தளவுக்கு நான் வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலன்னு சொல்கிறாரு அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பிளஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ப்ளிஸ்ன்னு அப்படின்னு வாங்கல ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு பிள்ஸ்ஸு அப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே அது அப்படியே உணர்ந்துகிட்டே போயிட்டு இருந்திருக்கு அப்படி கிட்டத்தட்ட என்ன சொல்லணும்னா அந்த டாக்டர் ஸ்டேஞ்சில் அந்த ஒரு அனிமேஷன்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் திடீர்னு கட் பண்ணால் வந்துட்டு அந்த இடம் டோட்டலாக மாறுது ரியாலிட்டி மாறுது ஒரு நல்ல ஒரு பறந்து விருந்த ஒரு புல் தலையாக இருக்குது அங்கே சில பல சேர்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு அந்த இடத்துல பில் வந்து இருக்காரு சரி இது என்னடா இடம் இங்கே வந்திருக்கவேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு பக்கத்துலேயோ கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு சாரி கொஞ்சம் அந்த அந்த ஏரியாலே பேசிக்காக ஒரு இடத்துல வந்து மூணு பேர் ஹூடிஸ் போட்டுக்கிட்டு அந்த தொப்பியை ஹூடி போடுவாங்க இல்லையா அப்படி ஒன்று போட்டுக்கிட்டு மூஞ்சு பெருசாக ரிவீல் ஆகலை அவருக்கு தெரில பேசிக்காக ஸோ அப்படி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மூணு பேர் நின்று இவரை பார்த்து கொஞ்சம் ஏதோ நக்கல் அடிச்சிட்டோ இவரை பார்த்து எதோ கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டோம் என்னென்னு இப்படி கேட்கல ஆனால் ஏதோ இவரை பார்த்து தான் பேசி சிரிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருது உடனே இவருக்கு யார் இவங்க இவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சில பல கேள்விகள்லாம் வருது அப்படி கேள்விகள் வர வரவே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இவருக்கு பக்கத்துலேயே ஒரு உருவம் ஒன்று வந்துட்டு அப்பியர் ஆகுது அந்த உருவம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாருன்னா அது மனுஷனும் இல்லை அது வந்து ஒரு மிருக மாதிரியும் இல்லை ஒரு 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 வேப்பர் ஸ்டேட்டில் ஒரு தண்ணிக்கே ஒரு உருவம் கொடுத்து ஒரு மாதிரி பெருசாக வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அந்த உருவம் வந்தோம்னா இவருக்கு கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது சரி இது வந்து ஏதோ கடவுள் மாதிரி ஏதோ ஒரு இடம் போல் நம்ம வந்து இறந்துட்டோம் இங்கே வந்துட்டோம் இப்போ இவங்க தான் நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம வேறு எங்கேயும் கூட்டு போகிறாங்க போகலான்னு சொல்லிட்டு என்னமோ நினச்சிட்டு இருக்காரு நினச்சிட்டு இருக்க பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் அந்த மூணு ஹூடிஸ் போட்டவங்களும் வந்து இவரை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு சம்திங் பேசி சிரிச்சிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம பில் என்ன கேட்டுருக்காருனா அந்த ஒரு பெரிய உருவம் வந்துச்சு இல்லைங்களா ஸோ அவர்கிட்ட பார்த்து அவ்வளோதானே நீங்கள் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுவீங்களே உங்கள் இடத்துக்கு நான் வந்து உங்கள் கூட வரலாம்ல அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு அந்த உருவம் வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ஆமாம் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் என்ன என்கிட்ட எதாவது கேட்குறீங்களா எதுக்காக வெயிட் பண்ணுறீங்களா நான் அதான் உங்கள்கிட்ட சொல்லணுமா என்னோட கடைசி ஆசை மாதிரி ஏதாவது சொல்லணுமா இல்லை எனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்ததுன்னு அவங்கள்ட்ட சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த ஒரு சிரிச்சுக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு அது வேறு இருக்கா சரி சொல்லு கேட்போம் அப்படின்னு கேட்டேன்னா பில் சொல்கிறாரு எனக்கு வந்துட்டு என் ஒய்ஃபை நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும்னு நான் பிளான் பண்ணேன் ஆனால் அந்த அன்றைக்கி வந்து என்னால் என் ஒய்ஃப் அங்கே கூட்டு போக முடியல ஏன்னா வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்துருச்சு ஸோ அதனால் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு பெரிய ஆயிடுச்சு எனக்கு என் ஒய்ஃபுக்கும் ஏன்னா என் ஒய்ஃப் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த ஒரு பிளேஸ் இது அதுக்கப்புறம் எங்களால் போகவே முடியல ஸோ அது மட்டும் நான் ரொம்ப நான் ரிக்ரெட் பண்ணுறேன்னு சொன்னேன்னே இவங்க சிரிச்சுட்டு அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொன்னோன்னே பில் சொல்கிறாரு சரி வாங்க நீங்கள் கூப்பிட்டு போங்க வாங்க போகலாம் வாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த உருவம் சொல்லியிருக்கு இல்லை இல்லை நீ வந்துட்டு திருப்பி உன் இடத்துக்கே போ நீ வந்து ஒன்றும் உனக்கு டைம்லாம் வரல நீ கிளம்பி போ அப்படின்னா பில் சொல்கிற அப்படி ஐயோ எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப இடம் இது என்னமோ எனக்கு ஃபீலிங்காக வேறு மாதிரி இருக்குது நாங்கள் போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை என் ஒய்ஃபு என் அம்மா அவங்க தான் இருக்கிறாங்க நான் என்ன நான் இல்லைன்னா வந்துட்டு ஒரு வாரம் உட்காந்து அழுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆகிடுவாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க என்னை கூட்டுப்பாங்க கூட தைஸ் ப்ளீஸ் நானே ரோடி தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவரும் கேட்டிருக்கு அப்படி ஆனால் அந்த அங்கே இருந்த அந்த உருவங்கள் அந்த பெரிய உருவம் வந்துட்டு இல்லை இல்லை அப்படிலாம் கூட்டு போக முடியாது நீ வந்து திருப்பியும் இடத்துக்கே போகணுன்னு சொல்ல சொல்ல சொல்லவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரியாலிட்டியும் மாற ஆரம்பிச்சிருக்கு அது ஒரு மாதிரி கையம்யா கையம்யானே ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சு இவருக்கு திருப்பி ஆஹா ரைட்ராடே திருப்பி ஏதோ நடக்குற மேஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்க பார்க்கவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரிவர்ஸ்லேயே வர்றார் எதெல்லாம் பார்த்தாரோ அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயோ கிட்டே வர மாதிரி இருக்குது இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஐ மீன் இது பில் சொல்லலை நான் சொல்கிறேன் ராஜ் சொல்கிறேன் ஸோ பில் அங்கே என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக இருந்துச்சு அந்த ட்ராவலில் ஆனால் இந்த ஒரு இடம் அதாவது அடுத்த லெவல் போனால் நான் வந்து என் உடம்புக்குள்ள போயிடுவேன் அந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டைமென்ஷன் கூட சொல்லலாம் அந்த டைமென்ஷனில் மட்டுமே ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப மன அழுத்தமாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்ப என்னடா இடம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நான் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் சில பல குரல்கள்லாம் கேட்டேன் ஏதோ ஆவிகள் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு என்னுடைய கணிப்பு என்னென்னா அது ஏன் வந்து நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து ஆவிகள் உலகம்னு சொல்லுவோம் பேய்கள் உலகம்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது அது ஏன் வந்து இறந்தவங்களுடைய ஒரு டைமென்ஷனாக இருக்கக்கூடாது இது வந்துட்டு அவர்லாம் சொல்லலை என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் அது இருக்கக்கூடாது என்னுடைய கருத்து இவர் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் ஓகே இது அவுட் ஆஃப் டாபிக் தான் நம்ம அடுத்து போவோம் அடுத்து நேரடியாக பில் வந்து உடம்புக்குள்ளே போயிடறாரு போனதுக்கப்புறம் திடீர்னு கண்ணை திறந்தோன்னா ஹாஸ்பிட்டல் எல்லோருக்கும் ஷாக்கு ஏன்னா அவர் போய் ரொம்ப மணி நேரங்கள் ஆச்சு ஆல் அவுட்டுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு கண்ணை தொடர்ந்தேன்னா யோ நீனையாக நீனையே கண்ணை முழுக்கிற எப்படியா நீ உயிரோட இருந்தால் எப்படியா உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு அவங்க கேட்க இருந்தாலும் அவர் அவ்வளோ ரெடியாக இல்லைனா ஆல்ரெடி உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கல ஸோ அதனால் வந்துட்டு அவர் கண்ணை திறக்கிறாரு ஒரு மாதிரி கேஸ் மூச்செல்லாம் வாங்குறாரு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து சரியாயிடுது சரியான கொஞ்ச நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா பில்லுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன நினச்சாருன்னு தெரியல என்னத்துக்கெல்லாம் இங்கே வந்தோம் என்னடா வாழ்க்கை நல்லா அலானஸ் விஷயம் அங்கேயோ போயிடலாமான்ற மாதிரிலாம் சிந்தனை ஓடிச்சான்னு தெரியல பட் நீ அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து ஓரளவுக்கு க்யூர் ஆகி அதுக்கப்புறம் வன்ட்டார் இந்த சம்பவம் நடந்து இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக நம்பலை இவர் கலைக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால வந்துட்டு சரி இது இது சொல்லலாம் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் நான் சொல்லலான்னு சொல்லிட்டு இது ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் முன்னாடி தான் வந்துட்டு இது வந்து ஒரு இன்டர்வியூலையோ அவரே ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தோம் அந்த வீடியோ பார்த்து நான் இருக்கேன் ஸோ இதுதான் அந்த ரெண்டு பில் கதைகளுமே இதில் முடிக்கும்போது நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த நீர் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பேசுகிறோம் இல்லைங்களா எல்லாத்துலேயும் வந்துட்டு மனுஷங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே இன்னொரு மனுஷங்களை பார்க்கறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்குது இப்போ என்னோடய சிந்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த நேரடித்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு அனிமல்ஸுக்கு இருக்காதா அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேஸே பண்ணாதா அனிமல்ஸ் இந்த மாதிரி ஆவிகள்லாம் மேலே போகாதா அனிமல்ஸ் யாரும் கைட் பண்ண மாட்டாங்களா ஸோ அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் எனக்கு வந்துச்சு ஸோ கொஞ்சம் அதை பற்றி பார்க்கும்போது அனிமல்ஸ் ஆகட்டும் ஹியூமன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நேரடிய எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை வந்துட்டு இறக்கும் தருவாயிலையோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின்ஸில் வந்துட்டு இந்த அது என்னப்பா அது இந்த பயங்கரமான சிலப்பில் ரேடியேஷன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக எந்த ரேடியேஷன் அப்படின்னா காமா ரேடியேஷன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ மேபி காமா ரேடியேஷன்ஸும் ப்ளஸ் இந்த நீடத் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த சாகரத்தும் இந்த ஸ்பிரிச்சுவலும் இதுக்கும் ஏதாவது ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கான்னு தெரியல நம்ம மேபி நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம் ஏதாவது ஒரு அனிமலுக்கு ஏதாவது வந்து இந்த நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தட்ஸ் இஸ் ஃபர் டுடே ஸோ இன்று பில்ஸை பற்றி பார்த்தோம் ஸோ அடுத்த அடுத்த இந்த ஒரு சீரிஸ் ஆஃப் நம்ம மேபி ஒரு அனிமலை பற்றி ட்ரை பண்ணலாமே ஸோ பார்ப்போம் அனிமலுக்கு எப்படி இருந்திருக்குறது அதாவது இருக்கா நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஸோ தேசோடோடய மீண்டும் உங்களை நாளையும் மாற்றுமோ சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ பாய்